ராஜீவ் காந்தி கேஸில் எனக்கு ஒரு நாட்டை பற்றியே தெரிஞ்சுக்கிறது. நம்ம இந்தியா ஏன் அங்கே போச்சு, எதுக்கு போகணும், அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு உரிமை வாங்கி கொடுக்கணும்னு தான் போச்சு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு உரிமை வாங்கி கொடுக்காத, தனி தாடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ உள்ள கம்ப்ளைஷன் வந்து சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், தம்பி நீ வந்து வெளிநாட்டில் இருக்கிற, இது தமிழ்நாடு இல்லை, உன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 1987 கன்வின்ஸ் பண்ண பிரபாகரன் ஆகப்பட்டவர் 1991 ஏன் அவரை கொன்னாருன்னா, ராஜீவ்காந்தியை பிரபாகரன் வராரு ரெண்டர்னா அப்படின்னு எல்லாம் ஐபிகேப்பெல்லாம் வித்ரா பண்ணியாச்சு. அவன் வந்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்றாரு, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் த இந்தியன் பீப்புள், ஐ எம் அகேன்ஸ்ட் த ஃபார்மர் லீடர்ஷிப் ஆஃப் இந்தியா. ஃபார்மர் லீடர்ஷிப்னா ராஜீவ்காந்தி. ஏன்னா நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன், அடிக்காதீங்க, ஐபிகேஎஃப் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்க, லெட்டர்லாம் எழுதுனேன், ஒரு கேட்கல. இப்போ ராஜீவ்காந்தி போய் அங்கே ஸ்ரீலங்கன் லேடியை ரேப் பண்ணல, புரியலீங்களா? பட் பாலிசி ஹெட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இந்த டிஃபென்ஸ் பர்சனல் ப்ளஸ் பியூரோக்ரசி. ஏன்னா நீங்கள் வந்து நிறைய கேசஸ் ராஜீவ்காந்தியுடைய அந்த பாம்பிளாஸ் கேஸ்லேருந்து நிறைய கேசஸ் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எப்படி சார் அந்த விஷயங்களை கேதர் பண்ணுறீங்க, அதோடைய உங்களுடைய அந்த இன்னமும் அந்த ஒரு நாலேஜ் எப்படி யூஸ் பண்ணுறீங்க இந்த விஷயங்கள்? அதாவது ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன்னு வச்சுங்க, இப்போ ராஜீவ்காந்தி இன்வெஸ்டிகேட் பண்ண தொட்டு தான் எனக்கு இந்த பாம்பை பற்றியும் தெரியும், இந்த போலீஸை பற்றியும் தெரியும், இந்த டெரரிஸ்ட்டை பற்றியும் தெரியும், இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸை பற்றி, ஏன்னா ஐபிகேஎஃப் பற்றி நான் விசாரிக்க வேண்டிய நிலைமையை வந்திருக்கேன். இந்த ஐபிகேஎஃப் ஏன் போனான், அவன் என்ன டாக்டிக்ஸை யூஸ் பண்ணான், அவன் ஏன் செத்தான் அப்படின்னு நான் கண்ணூட பார்த்தேன். ஒரு ரெக்கார்டை சில பேருக்கு கிடைக்காது, அந்த ரெக்கார்டெல்லாம் பார்த்தேன். ஸோ இந்த டெரரிஸ்ட்ன்றவனுக்கு ஒரே குறிக்கோள் தான், எனிமையை ஒழிக்கணும், புரியலீங்களா? ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணணும். அதில் மக்கள் செத்தான்னா எவன் செத்தாலும் அவன் முஸ்லீம்ஸ் ஆவான், அவன் கிறிஸ்டின்ஸ் ஆவான், அதை பற்றி அவனுக்கு கிடவே கிடையாது. இந்த இடத்துல நம்ம வந்து விளாட்டா இது பண்ணணும், அதை வந்து போய் பண்ணிட்டு வந்துடுவானுங்க. அப்புறம் சூசைட் பாம்பர்ஸ்ன்னு இப்போ க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த சூசைட் பாம்பர்ஸை உருவாக்குனதே வந்து எல்டிடி தான், எல்டிடி தான் சூசைட் பாம்பர்ஸ் பிளாக் டைகர்ஸ்னு உருவாக்கணும். அதனால் இந்த சூசைட் பாம்பர்ஸ் கார் பாம்பு இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ராஜீவ்காந்தி கேஸில் எனக்கு ஒரு நாட்டை பற்றியே தெரிஞ்சுக்கிறது, நம்ம இந்தியா ஏன் அங்கே போச்சு, எதுக்கு போகணும். இண்டோ ஸ்ரீலங்கா கார்டுன்றது ஒரு ஒரு அமைதி ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு உருவாக்கின ஒரு அக்கார்டு. அந்த அக்கார்டை உருவாக்கின நோக்கமே என்னென்னா, சாவரனிட்டி ஆஃப் இன்டெகிரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு. அதாவது இலங்கையினுடைய இறையாண்மை தனி நாடாக பிரித்து கொடுக்க மாட்டோம், நீ வந்து நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் வந்து தனியாக இருக்கு, ஒரு இங்கே இருக்கிற ஸ்டேட் மாதிரி ஆட்டம், உனக்கு வேண்டிய ஆட்டோனமிக்கல், ஆனால் தனி நாடுன்னு நான் தரமாட்டேன், தமிழ் இல்லாமல் கிடையாது அப்படின்னு தான் அந்த இந்தோ ஸ்ரீலங்காவெல்லாம் இருக்குது. அதை பிரபாகரன் எதிர்த்தார், எனக்கு நாங்கள் போராடுறதே அதுக்கு தானே, நீங்கள் ஏன் வந்துட்டு எங்களுடைய மெயின் கொள்கையே போன பிறகு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னாரு. ஆனால் அப்போ உள்ள கம்ப்ளைஷன் வந்து சீஃப் மினிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன், தம்பி நீ வந்து வெளிநாட்டில் இருக்கிற, இது தமிழ்நாடு இல்லை, அதனால் நீ வந்து உன்னோட நாட்டில் தனி ஒரு நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸை வாங்கு, புரியல, நீ உன்னுடைய கண்ட்ரோலை கொண்டு வா, அதுக்கப்புறம் மேலே மேலே எப்படி ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டை மாறுதா இல்லையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 1987 கன்வின்ஸ் பண்ண பிரபாகரன் ஆகப்பட்டவர் 1991 ஏன் அவரை கொன்னாருன்னா, ராஜீவ்காந்தியை இந்த 1987 ஏபிகேஎஃப் வச்சுட்டு போனாங்க. ஐபிகே பாய்ச்சிட்டு போன நோக்கமே என்னன்னா, அங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு, ஸ்ரீலங்கனுடைய ஆர்மியெல்லாம் வித்ரா பண்ணணும், அங்கே ஸ்ரீலங்கன் ஆர்மியெல்லாம் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்தியன் ஆக்குப்பை ஐபிகே இருக்கணும், அவங்க பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி போனாங்க. இந்தியாவிலே வந்து இந்த உலக நாட்டிலே வந்து யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் இருக்குது, அவங்க அனுப்பலாம், ஆனால் இந்தியாவைப்பட்டது இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு விட்டு ஒரு நாட்டுக்கு அனுப்பிச்சது, இது தவறுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆகவே இது யுனைடெட் நேஷன் மூலமாக தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் இருந்து அனுப்பிச்சாங்க. அங்கே போன பிறகு அது என்ன ஆச்சுன்னா, இவனுடைய முதல்ல ஐபிகே போனவங்களாம் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து மாலை போட்டு வரவேற்றாங்க. அவன் புரியல, நம்ம இந்திய நாட்டு படை வந்து விட்டது அப்படின்ற மகிழ்ச்சியாக இருந்தார். வார வாரம் நீங்கள் வந்து அதை போல் ஒரு வீடியோவெலாம் நீங்கள் பார்த்தது கிடையாது, நாங்கள் பார்த்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஆர்த்தியெல்லாம் எடுத்தாங்க நம்ம ஐபிகேஃப்ட்ட. ஆனால் அதே கொஞ்சம் நாள் ஆக ஆக அது ஏன் அந்த ஆர்த்தி எடுத்தவங்களுக்கு ரத்தம் அவங்க மேலே படிஞ்சிடுச்சு, அவங்க மேலே ரத்தக்கரை, பல பேர் ரேக் பண்ணி பல பேர் கொல்லப்பட்டார்கள்.
ஏன் அப்படின்னு சொன்னா அதுதான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறது. அந்த ஆர்ஏடபிள்யூ வேலை என்ன பண்ணிச்சு, இவனை 72 hours நான் வந்து ஆர்மி பிரபாகரனை வந்து சரண்டர் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலான், புரியலீங்களா? ஆனால் 72 hours அவன் வந்து ஒரு டோக்கன் ஆஃப் ஒரு இதை தான் வச்சான். அவனை என்டையர் ஆர்மை சரண்டர் பண்ணலை. ஹி டிட் நாட் சரண்டர் தி என்டையர் ஃபோர்ஸ். இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸுக்கு அவன் தான் அந்த இந்தோ ஸ்ரீலங்கா கார்டுக்கு முக்கியமான வரைபடம் வரைஞ்சி கொடுத்தவன். என்னடா நம்ம சொல்கிறது, நம்ம வளர்த்தான், நம்ம ட்ரைனிங் கொடுத்து வளர்த்தோம், நம்ம இவனுக்கு ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் கொடுத்துருக்குறோம், இவன் நம்ம சொல்கிறத 72 hours நான் வந்து டிசார்ம் பண்ணுறேன்னு விட்டு வந்தோம், இவன் பண்ண மாட்டேன்றானே அப்படின்ற கோபத்தால் மற்ற ஸ்ப்ரிண்டர் குரூப்னு சொல்லுவோம், தமிழ் நேஷனல் ஆர்மின்னு உருவாக்கினான், புரியலீங்களா? பாலச்சந்தர் ஒரு கோடு, இரண்டு கோடுன்னு வரும், ஒரு ஒரு கோடை அழிக்கிறதுக்கு இன்னொரு பெரிய கோடை போட்டணும், புரியலீங்களா? அதை போல் இவனை இவனுக்குள்ளாரே அழிக்கிறதுக்கு ஒரு ஒரு தமிழ் நேஷனல் ஆர்மின்னு. எப்போ தமிழ் நேஷனல் ஆர்மி ஆரம்பிச்சதோ அப்பே பிரபாகரனுக்கு இவங்க வந்து உள்நோக்கம் சரியில்லை, இவங்க வந்து நம்மளை காப்பாற்ற வரல, இவங்க ஏதோ நமக்குள்ளார கிளப்பி பண்ணி நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை அவனுக்கு வந்து விட்டது. அந்த மனப்பான்மையை வந்து அதை வந்து இந்த அந்த தமிழ் நேஷனல் ஆர்மி என்ன பண்ணால், எல்டிடி காரெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஐபி கேட்ட கொடுத்தோம், அவங்க விசாரணைன்றதை அழைச்சிட்டு போவாங்க, விசாரணை பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சமயத்தில் இந்த விசாரணைன்ற போர்வையில் இங்கே எந்த போலீஸாக இருக்கட்டும், எந்த ஆர்மி பர்சனாக இருக்கட்டும், ஒரு வீட்டுக்குள்ளார போய் ஒரு சர்ச்சின்னு பண்ணும்போது அவனெலாம் வந்து ஒரு ஒரு நீதிமுறையாக பண்ணணும், அழகான பொண்ணுங்களை பார்த்தோடனே தடவ ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஆம்பளை தான் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, இந்த பையனை எழுதிட்டு போகணுங்க, ஏன்னா ஒரு யங் ஃபெல்லோ தான் எல்டிடி காரன் அப்படின்னு நினச்சி எழுதிட்டு போவாங்க. அதை பார்க்க முடியாமல் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணிட்டா, அவ்வளோ எல்டிடி, அது ஸ்கர்ட்டில் வந்து ஏகே படிசம் கட்டி வச்சுருக்கிறான், புரியலைங்க, ஏகே படிசம், அதை எடுத்து அந்த ஆர்மி ஐபி கேப்பா சொன்னுட்டான். இப்படி தான் ஆரம்பிச்சுது. இப்படி தான் அந்த வெள்ளோட்டி துறையில் ஒரு யங் ஃபெல்லோவை ஒரு ஃபேமிலியிலேருந்து பிடிச்சிட்டு போனீங்கன்னா, ஏன்னா பிடிச்சிட்டு போனான்னா இவனை அடித்து டார்ச்சர் பண்ணுறானுங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை மக்களுக்கு வந்துடுது. அப்புறம் இந்த இந்த லேடி வந்து எடுத்து சுற்றுட்டான், ஒரு 10 ஐபிகேஎஃப் அந்த ஸ்பாட் அவுட்டு. அதிலிருந்து எல்லா ஆர்மி ஆஃபீஸர்ஸும் வீட்டுக்குள்ளார போகிறதுனாலே பயந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு குண்டு அடித்து வெளியே வாங்கணும், ஆம்பளை பொம்பளைங்கெல்லாம் அவுத்து போட்டுவாங்க அப்படின்னு, ஏன்னா எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியாதுல்ல, அவுத்து போட்டுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அவுத்து போட்டு வரும்போது பெம்பளைங்களை ஆம்பளைங்களை பார்க்கும்போது அந்த சிக்கு ரெஜிமெண்ட்டு, அவன் டெப்ளாய்மெண்ட் பண்ணது சிக்கு ரெஜிமெண்ட்டு, கேள்விப்பட்டிருவீங்க சிக்குன்னா சர்தாஜி அவங்க ரெஜிமெண்ட்டு, தமிழ்நாடு ரெஜிமெண்ட்டை மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டை விட்டுட்டு தான் இந்த இதே நடந்திருக்காது, ஏன்னா அவன் பேசியே பண்ணியிருப்பான், அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டு போயிருந்தா அங்கே ரெண்டு பேரும் ஒன்றாகிடுவானுங்க அப்படின்னு பயந்து சிக்கு ரெஜிமெண்ட்டை விட்டான். அது என்னன்னா, அந்த சிக்கு ரெஜிமெண்ட் வந்து இதை போல ஒரு சீனை கிரியேட் பண்ண பிறகு அவன் உடனே மனுஷ அந்த மிருகத்தனமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ த பப்ளிக் வெண்ட் அகேன்ஸ்ட், இட் இஸ் நாட் எல்டிடி, த ஹோல் ஆஃப் இளம் நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ் பப்ளிக் நம்மளை வந்து காப்பாற்ற வந்தா நம்மளே அடிக்கிறோம், நம்மள பொண்ணுங்களே அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஐபி கேப்ல ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பை பிரபாகரன் யூஸ் பண்ணிட்டார். இந்த வெறுப்பை வச்சுக்கிட்டே வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் நமக்கு ஹெல்ப் பண்ண வரல, அவங்களுடைய நோக்கம் தனி, அதனால் நான் இந்தியன் கவர்மெண்ட்டு அக்காடை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் 1490 ஏப்ரலில் பிரபாகரன் வராரு, ரெண்டு எல்லாம் ஐபிகேப்லாம் வித்ரா பண்ணியாச்சு, அவன் வந்த பிறகு ஒரு ஸ்டேட்மெண்ட்டே விட்றாரு, ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் த இந்தியன் பீப்புள், ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட், ஐ எம் அகேன்ஸ்ட் த ஃபார்மர் லீடர்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படின்றார். ஐ எம் அகேன்ஸ்ட் த ஃபார்மர் லீடர்ஷிப்னா ராஜீவ்காந்தி. ஏன்னா நான் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணேன், அடிக்காதீங்க, ஐபிகேஎஃப் தயவு செய்து கண்ட்ரோல் பண்ணுங்க, லெட்டர்லாம் எழுதுனேன், ஒரு கேட்கல, அப்போ அதோட விட்டார். ஆனால் March 1991 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டில், காங்கிரஸ் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டில் அதை தான் இந்த நான் இக்னைட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். அவருக்கு வெறுப்பு இருக்குது ராஜீவ்காந்தி கொல்லணும்ட்டு, ஆனால் அங்கே உள்ளார இருக்கிற அமைப்பில் இருக்கிறவங்களே கொல்லக்கூடாதுன்ட்டாங்க, அவங்களுக்குள்ளாரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தது. ஆனால் March 1991 எலெக்ஷன் மேனிஃபெஸ்டில், காங்கிரஸ் மேனிஃபெஸ்டில் பேஜ் நம்பர் பேரா நம்பர் 56 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பாலிசின்னு ஒரு சொல்லும்போது, இந்த ஸ்ரீலங்காவை பற்றி பேசும்போது, இஃப் யூ கம் பேக் டு பவர், நாங்கள் திரும்பி இந்தியாவில் வந்தால், காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தால், வி ரீஇட்டரேட், நம்ம நான் திரும்பியும் சொல்கிறோம், இந்தோ ஸ்ரீலங்கா கார்டு வில் பி இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறான்.
ஸோ இந்த இண்டோசன் காலம்பா இம்ப்ளிமெண்டட்னாலே அப்போ தமிழ்லாம் கிடையாது, அப்போ எல்டிடி கிடையாது. அப்போ அதனால் அவன் என்ன பண்ணான் அங்கே பாரு, மற்றவங்கள்ட்டலாம் பேசுனது கூட பாரு, நான் சொன்னனே இல்லையா, அவன் இண்டோஸ்லங்கா கடை விட மாட்டான், நான் தமிழ்லேருந்து விட மாட்டேன். ஸோ அவன் வந்துட்டான்னா, பிரைம் மினிஸ்டர் வந்துட்டான்னா அவன் நம்ம நான் என்னையும் அழிச்சிடுவான், எல்லாத்தையும் எல்டிடி அழிச்சிடுவான். ஆகவே இவரை கொல்லணும், இஸ் அ ப்ரீஎம்டிவ் கேரக்டர்னு சொல்லுவான் இங்கிலீஷில், வந்து ப்ரீஎம்டிவ் கேரக்டர். என்றைக்குமே வந்து ஒரு எனிமியை வந்து அவன் வளர்ந்து அவன் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு எஸ்பிஜி வந்துடும், அவனை கொள்றதுக்கு முடியாது. ஆனால் பிஃபோர் பிகம் பிரைம் மினிஸ்டர் அவனை கொல்லணும் அப்படின்றது ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம். இது அந்த ஒரு கேரக்டர் உள்ள அவன் நிறைய பேர் கொண்டு இருக்கிறான். ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கில் நிறைய லீடர்ஸை கொண்டு இருக்கிறான், தமிழன் லீடர்ஸை கொண்டு இருக்கிறான், அமிர்தலிங்கம் எல்லாத்தையுமே. இது ஏன்னா அவங்கெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கு எடுத்து பேசுகிறவங்க அப்படின்றாங்கள. ஸோ இப்படித்தான் அந்த அசாசினேஷன் நான் ரஜீவ்காந்தி அசாசினேஷன் நடத்தப்பட்டதுன்றது தெரியும். ஸோ இதெல்லாம் இந்த கேஸில் பண்ணும்போது நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினுடைய அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க புரியலங்க. இட் இஸ் நாட் எ வில்லன் பிளஷர் ஆஃப் ராஜீவ்காந்தி. இப்போ ராஜீவ்காந்தி போய் அங்கே ஸ்ரீலங்கன் லேடியை ரேப் பண்ணல புரியலங்களா, பட் பாலிசி ஹெட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, இந்த டிஃபென்ஸ் பர்சனல் ப்ளஸ் பியூரோக்ரஸி, இந்த இந்தியன் பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம், ஃபாரின் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் நாட்டில் இந்த பியூரோக்ரஸி நீங்கள் வந்து ஒழிக்க முடியாது. ஏன்னா டெமோக்ரஸிக்கு எகெயின்ஸ்டாக நான் என்ன சொல்லுவோம், பாகிஸ்தான்லாம் கிடையாது நமக்கு, சைனா கிடையாது, நம்மளுடைய இந்தியன் பியூரோக்ரஸி தான். இங்கே வந்து எது செய்தால் கூட இந்த பியூரோக்ரஸி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஏஎஸ் வேற அவன் வச்சது தான் சட்டம்னு சொல்லுவோம். அங்கே பாகிஸ்தான்ல மிலிட்டரிக்காரன் வச்சது தான் சட்டம், அங்கே ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கிடையாது. அவன் போலீஸ்காரன் சொல்றதை கேட்க மாட்டான், அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக மாட்டான். இங்கே இருக்கிற பொலிட்டீஷியன் வந்து மினிஸ்டர் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு வழி பண்ணி கொடுக்குறவன் இவன் தான். ஸோ அதனால இந்த பியூரோக்ரஸியும் இந்த பொலிட்டீஷியனும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம நாட்டை லூட் பண்றது. இதுதான் நான் நடைமுறையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன் நான். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு தான் பல அது நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும்.